Praise the Lord. Alleluia. Alleluia. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இன்றைக்கு ஜெபத்திலே பங்கு பெற்று கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் எப்பொழுதும் நம்முடைய கூப்பிடுதலுக்கு இறங்குகிற தேவனாயிருக்கிறார். ஆமே. எப்பொழுதும் நாம் அவரோடு பேசுகிறதை அவர் விரும்புகிறவருமாய் இருக்கிறார். ஆமேன். ஸ்தோத்ரம். ஒரு குறிப்பிட்ட காரியத்தை குறித்து கொஞ்ச நேரம் நாம் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். நம்முடைய சந்ததியின் ஆசீர்வாதத்திற்காக கொஞ்ச நேரம் எல்லாரும் போராடி ஜெபிக்க போகிறோம். வாழ்க்கையில் பல காரியங்கள் உண்டு. அதில் ஒன்று சந்ததி என்பது மிக முக்கியம். ஒரு ஆதாம் ஒரு ஏவாளை தேவன் படைத்த பொழுது அந்த ஒரு கணவன் மனைவியை மட்டும் அவர் பார்க்கவில்லை, ஒரு பெரிய சந்ததியை பார்த்தார். அல்லேலூயா. அந்த சந்ததி தேவ பக்தியுள்ள சந்ததியாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார் என்றும் மல்கியாவிலே நாம் படிக்கிறோம். அந்த நோக்கத்தோடு தான் ஒரு ஆதாம் ஒரு ஏவாளை உருவாக்கினார். அந்த சந்ததியின் வளர்ச்சியில்தான் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். அவனுக்கு ஒரு பெரிய வாக்குத்தத்தம் கொடுத்தார். அவனுடைய சந்ததிக்கு ஒரு பெரிய வாக்குத்தத்தம், கானானை சுதந்தரிப்பார்கள், மாத்திரமல்ல அவர்கள் கடற்கரை மணலைப் போல பூமியின் தூளை போல வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருகுவார்கள். அப்புறம் ஆண்டவர் கர்த்தருடைய ஊழியத்தின் விஷயமாய் வரும்பொழுது ஆரோன் உடைய சந்ததிக்கு ஒரு பெரிய வாக்குத்தத்தம் கொடுத்தார். ஆரோனுடைய சந்ததி ஆசாரியர்களாயிருப்பார்கள் என்று சொல்லி தாவீதின் காலம் வந்தபொழுது தாவீதின் சந்ததிக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். அவர்கள் ராஜாக்களாக என்றென்றைக்கும் இருப்பார்கள் என்று சொல்லி. அப்போ தேவன் இந்த மாதிரி சந்ததிகளை எழுப்பி பூமியை ஆசீர்வதித்திருக்கிறார். தேவனுடைய திட்டங்களை பூமியிலே நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார். இதை குறித்து படிக்கிறோம். நமக்கும் இன்றைக்கு நாம் வாழ்கிறோம், நமக்கும் ஒரு சந்ததி உண்டு. எல்லாருக்கும் விவாகமான பிறகு பிள்ளைகளை தந்து, பிள்ளைகளுடைய பிள்ளைகளை தந்து சந்ததி. அப்போ நாம் இன்றைக்கு அந்த சந்ததியை குறித்து தேவனுடைய பாதத்திலே முன்வைத்து கொஞ்ச நேரம் ஜெபிக்க போகிறோம். சில வசனங்களை நினைப்பூட்டி அதன் அடிப்படையிலே நீங்கள் உங்கள் சந்ததிகளுக்காக ஜெபிக்க ஆயத்தமாக வேண்டும். யோபின் புஸ்தகம் 5:25. யோபு 5:25. உம்முடைய சந்தானம் பெருகி உம்முடைய சந்ததியார் பூமியின் பூண்டுகளைப் போல இருப்பார்கள் என்பதை அறிந்து கொள்வீர். ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை. உம்முடைய சந்தானம் பெருகும். பெருகுவது மட்டுமல்ல, அவர்கள் பூமியின் பூண்டுகளைப் போல இருப்பார்கள். பூமியின் பூண்டுகள்னா என்ன பூண்டு? வெள்ளைப்பூண்டா? இல்லை. பூண்டுகள் அப்படின்னு சொன்னால் செடி கொடிகள், செடி கொடிகள். சில தமிழ் வார்த்தை திடீரென்று நமக்கு புரியாது. பூண்டுகள் அப்படின்னா வெஜிடேஷன், செடி கொடிகள் என்று அர்த்தம். நம்ம டக்குன்னு வெள்ளைப்பூண்டை தானே நினைப்போன்னு கத்தர்கிஸ்தோம். அப்போ பூண்டு அப்படின்னு சொன்னா பெரிய பெரிய மரங்கள், பனை மரம் எத்தனை வருஷம் நிக்குது இல்லையா? கேதுரு மரம், பைபிள்ல சொல்லி இருக்கிற கேதுரு மரம் வருஷ கணக்காக நிக்கக்கூடியது, உறுதி உள்ளது. அப்போ இந்த உம்முடைய சந்தானம் பெருகும், எண்ணிக்கையில் பெருகும். அடுத்தது அவர்கள் பூமியின் பூண்டுகளை போல இருப்பார்கள்னா அவர்கள் நிலைத்திருப்பார்கள், உறுதியாய் நிலைத்திருப்பார்கள். அல்லேலூயா. சோ இந்த ஆசீர்வாதங்கள் நம்முடைய சந்ததிக்கு உருவாக வேண்டும் என்று நாம் இன்றைக்கு ஜெபிக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும் பொழுது சங்கீதம் 72:17 அவருடைய நாமம் என்றென்றைக்கும் இருக்கும், சூரியன் உள்ள மட்டும் அவருடைய நாமம் சந்தான பரம்பரையாய் நிலைக்கும், மனுஷர் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், எல்லா ஜாதிகளும் அவரை பாக்கியமுடையவர் என்று வாழ்த்துவார்கள். இது சங்கீதக்காரன் மூலமாக இயேசு கிறிஸ்துவை பற்றி உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தை. இதில் கூட கலாத்தியர் 3:13 14-15 வசனங்களில் நம்ம படிக்கும் பொழுது ஆபிரகாமின் சந்ததியை குறித்து சொல்லிவிட்டு அடுத்தது கிறிஸ்துவுக்குரிய சந்ததி, கிறிஸ்துவின் சந்ததி என்று ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறதை
நாம் அங்கே பார்க்க முடியும். கிறிஸ்துவின் சந்ததி, பழைய ஏற்பாட்டிலே ஆபிரகாமின் சந்ததி, புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட பிள்ளைகளாகிய நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் சந்ததியாராக இருக்கின்றோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கலாத்தியர் 3:16 கடைசி வார்த்தை, அந்த சந்ததி கிறிஸ்துவே. அப்ப பாருங்கள், அபிரகாமின் சந்ததி, ஆரோனின் சந்ததி, தாவீதின் சந்ததி, அதற்கு அடுத்த பிறகு நான்காவதாக கிறிஸ்துவின் சந்ததி. அல்லேலூயா. அதுதான் இன்றைய விசுவாசிகளாகிய நாம், கிறிஸ்துவின் சந்ததி. அப்ப இந்த சந்ததிக்கு கொடுக்கப்படுகிற பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை இங்கே நாம் பார்க்கின்றோம். இந்த கிறிஸ்துவின் சந்ததி என்று சொன்னதுனால ஒரு வார்த்தை கூட, ஏசாயா 44:3, தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன், உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அல்லேலூயா. இது கிறிஸ்துவின் சந்ததி கொடுக்கப்பட்ட அருமையான வார்த்தை. உன்னுடைய சந்ததியின் மேல் பரிசுத்த ஆவியை ஊற்றுவேன். பெந்தகோஸ்தே நாளிலே அந்த ஆவியை ஊற்றினார். இன்றும் அவர் நமக்குள் நம்மை நிரப்பி வழிநடத்தி கொண்டிருக்கிறார். உன் சந்தானத்தின் மேல் நான் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். நம்முடைய சந்ததியின் மேல் கர்த்தருடைய ஆசீர்வாதம் பரிசுத்த ஆவியின் மூலம், பரிசுத்த வேத வசனங்கள் மூலம் எத்தனை ஆசீர்வாதங்கள். ஆமென், ஸ்தோத்திரம். சரி, இப்ப இந்த சந்ததியின் ஆசீர்வாதத்துல நம்ம இவைகளுக்காக ஜெபம் பண்ணணும். எங்க சந்ததி பெருகணும், எங்க சந்ததி நிலைத்திருக்கணும், எங்க சந்ததியின் மேல் உமது ஆவியை ஊற்றணும், எல்லாரும் அபிஷேகம் பெறணும், எல்லாரும் ஆவிக்குள்ளான வசனத்துக்குள்ளான சகல ஆசீர்வாதங்களை பெற வேண்டும். இதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணும். இனி இந்த சந்ததிக்கு வரக்கூடிய தீமைகள், இடையூறுகள், கஷ்டங்கள். முதலாவது ஆதியாகமம் 15:3 பார்க்கும் பொழுது, பின்னும் ஆபிராம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை. அவன் கேட்கிற, ஆண்டவரே நீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை என்று சொல்லுகிறான். இப்ப இது நிறைய குடும்பங்கள்ல ஒரு பெரிய இடையூறு. புத்திர பாக்கியம் இல்லை. சந்ததியின் ஆசீர்வாதத்தெல்லாம் பைபிள் சொல்லுது, சந்ததி வேண்டுமே, எனக்கு புத்திர பாக்கியம் இல்லையே, என் பிள்ளைக்கு புத்திர பாக்கியம் இல்லையே. அந்த வேதனையோடு இருக்கிறவர்கள் இன்றைக்கு ஊக்கமாக அதற்காக ஜெபம் பண்ண போறோம். கர்த்தர் தந்திருக்கிற அந்த பெரிய ஆசீர்வாதத்திற்கு மிக முக்கியமான ஒரு தடை சில குடும்பங்கள்ல, குழந்தை பாக்கியம் இல்லாதது. அதை கர்த்தர் அந்த தடைகளை உடைத்து இன்றைய ஜெபத்திலே ஒரு அற்புதம் செய்வார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அன்னாளுடைய விஷயத்தை நாம் அறிவோம். அன்னாள் சாராள், மனோவாவின் மனைவி, சகரியாவின் மனைவி எலிசபெத் போன்ற எல்லாருக்கும் காலங்கள் கடந்து ஆனால் அந்த புத்திர பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்தார். அன்னாளை பற்றி சொல்லும்போது 1 Samuel 2:20, ஏலி எல்கானாவையும் அவன் மனைவியையும் ஆசீர்வதித்து, இந்த ஸ்திரீ கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்ததற்கு பதிலாக கர்த்தர் உனக்கு அவளாலே சந்தானம் கட்டளையிடுவாராக என்றார். அல்லேலூயா. எனக்கு பிறக்க போற மூத்த பிள்ளையை சாமுவேலை கர்த்தருக்கு நான் கொடுப்பேன் என்று அவள் அன்றைக்கு பிரதிஷ்டை பண்ணிவிட்டாள். அந்த பிள்ளை நீ இவங்க மடியில் வளர்க்கப்பட போகிறது இல்லை, எனக்கு புத்திர பாக்கியம் இல்லை என்கிற பெயர் மாறணும், அவ்வளவுதான் அன்னாளுக்கு வேண்டியது. அந்த பிள்ளைய மடியிலிருந்து வளரணும்னு ஆசைப்படலை, நான் இந்த ஆலயத்திலே கொண்டு விட்டுருவேன் அப்படி சொன்ன பொழுதுதான் ஏலி சந்தோஷமா ஆசீர்வதித்தான், இந்த பிள்ளை மட்டும் இல்லம்மா, உனக்கு இன்னும் நிறைய கிடைக்கும், சந்தானத்தை கர்த்தரன செய்வார், பெருக பண்ணுவார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ கர்த்தருக்கு கொடுத்து பதிலாக உன்மடியில் வைத்து வளர்த்துவதற்கும் ஆண்டவர் தொடர்ந்து பிள்ளைகளை தருவார். அப்ப இது ஒரு ஆசீர்வாதம். இதே போல இந்த எல்கானா குடும்பம், நகோமி குடும்பம், அவர்கள் பாருங்கள், சந்தானத்தை இழந்து விட்டார்கள். 2 ஆண் பிள்ளைகள் அவர்கள் இருந்தார்கள், மக்லோன் கிலியோன். ஆனால் அவங்க ஒரு தப்பான முடிவெடுத்ததுனால, மோவாப் தேசத்து போனதுனால சங்கடம், 2 பிள்ளைகளும் மரித்து போனார்கள், தகப்பனும் மரித்து போனார். ஆனாலும் அந்த குடும்பத்தின் மேல் கர்த்தர் இரக்கம் வைத்தார். அவர்கள் தாங்கள் போன வழியே திரும்ப வந்தார்கள்.
மோவாபிலிருந்து திரும்ப பெத்லகேமுக்குள் வந்தார்கள். தங்கள் வாழ்க்கையை சரி செய்தார்கள், திரும்பினார்கள். ஆனால் வரும்பொழுது இனி சந்தானத்துக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது. ரெண்டு விதவைகள், நகோமியும் மருமகள் ரூத்தும். ஆனால் அங்கே கர்த்தர் ஒரு அற்புதம் செய்து அந்த ரூத்துக்கு ஒரு போவாசை எழுப்பி அவளுக்கு சந்தானத்தை, நகோமிக்கு சந்தானத்தை ஆண்டவர் எவ்வளோ அழகாக உண்டு பண்ணினார். அப்போ இழந்து போன நிலையில், சந்தானம் முறிந்து போன நிலையில், சந்ததி அற்றுப்போன நிலையிலும் கர்த்தர் ஒரு பெரிய அற்புதம் செய்திருக்கிறார். அதுபோன்ற கிரியைகளை இன்றைக்கும் செய்ய வல்லவர் என்பதற்கு சாட்சி தான் இந்த ரூத்தினுடைய வாழ்க்கை. ரூத் புஸ்தகம் 4:12. இந்த பெண்ணிடத்திலே கர்த்தர் உனக்கு அருளி செய்ய போகிற சந்தானத்தினாலே உன் வீடு தாமார் யூதாவுக்கு பெற்ற பேரேசின் வீட்டை போல ஆக கடவது என்றார்கள். அல்லேலூயா. அப்ப அந்த வீடு திரும்ப என்ன செய்யப்பட்டது? கட்டப்பட்டது. சந்தானம், இழந்து போன சந்தானம் திரும்ப வந்தது. அப்போ இல்லாம இருக்கிறது, சிலது வந்தும் இழந்து போகிறது இல்லையா, அதுவும் ஒரு சங்கடம்தான். ஆபிரகாம் சந்ததியில பாருங்க, ஒரு பெரிய காலம் இருண்ட காலமாய் மாறிவிட்டது. அவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த கானான்ல அவங்க இல்லை. இஸ்ரவேல் சிதறடிக்கப்பட்டது, அடுத்தது யூதா சிதறடிக்கப்பட்டது, எல்லாம் போச்சு, தேசமே கிடையாது. ஆனால் 1948 இந்த நூற்றாண்டிலே, கடந்த நூற்றாண்டிலே அவள் மறுபடியும் அந்த தேசத்தில் ஆண்டவர் கொண்டு வந்து இன்னைக்கும் ஒரு இஸ்ரவேல் தேசம்னு இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ ஆபிரகாம் சொன்ன வாக்குத்தத்தம் அப்படியே பிரேக் ஆயிட்டு, கொஞ்சம் வருஷங்கள் முறிந்து போச்சு. கர்த்தர் அதை அப்படியே விடலை, திரும்ப இத்தனை வருஷங்கள் தாண்டி பழையபடி என்ன செஞ்சிருக்கிறாரு, அவன் சந்ததிக்கு ஆண்டவர் சொன்ன இடத்துல அவனை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. தாவீதின் சந்ததியும் அப்படிதான், ராஜா உடைய அந்த ராஜரீக சந்ததி. என்னாச்சு, முக்கியமாக அந்த யோவாகாஸ்னு நினைக்கிறேன், பேர் ஒருவேளை சரியா இருக்கா தப்பா இருக்கா தெரியல. அந்த காலத்துல அவன் மரித்த உடனே என்னாச்சு, அத்தாலியாள் எழும்பி ராஜகுமாரர்கள் அத்தனை பேரையும் கொலை செய்து அந்த தாவீதின் வம்சத்து ராஜாக்கள் என்பதை முறிச்சிட்டான். அவ ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிட்டான். அவள் யார்? ஏசபேலின் மகள். இஸ்ரவேல் நாட்டில் ஆகாபுடைய, ஆகாப் ராஜாவுடைய மனைவி ஏசபேல், மகாபயங்கரமானவள், அவளுடைய மகள்தான் அத்தாலியாள். மாறி கல்யாணம் பண்ணி கொடுத்தனால இங்கே வந்தாள். யூதாவின் ராஜாவுக்கு மனைவியாக அவள் வந்தாள். அந்த அப்படி வந்து கடைசியில் பாருங்க, அவ அறுத்து போட்டாள், அந்த அந்த லைனை வெட்டி விட்டுட்டாளா, ஒன்றுமே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 6 அவளுடைய ஆட்சி. ஆனால் அது கூடாக கர்த்தர், அவன் பேர் என்ன, யோவாசுன்னு நினைக்கிற அந்த சின்ன பையன், 6 குழந்தைய அந்த பிரதான ஆசாரியனுடைய மனைவி காப்பாற்றி, அவனுக்கு 7 ஆகும் பொழுது அவனை கொண்டு என்ன செய்தாங்க, ராஜாவாக்கி பழையபடி தாவீதின் சந்ததி வந்தது. அல்லேலூயா. இதெல்லாம் ஏன் சொல்லுகிறேன், சில வேளை சந்ததி அந்த ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் தான், கர்த்தருடைய வாக்குத்தத்தம் வாக்குத்தத்தம் தான், இடையில சாத்தான் சூழ்ச்சி செய்கிறான், அறுந்து போகிறது, ஆனாலும் கர்த்தர் கைவிடுகிறது இல்லை. அல்லேலூயா. திரும்ப எழுப்பவும் அவர் வல்லவராக இருக்கிறார். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோண்டி செழிக்கும். அந்த அடிமரம் பட்டுப்போன அடிமரமா இருக்கலாம், ஆனா அங்கிருந்து மறுபடியும் ஒரு நம்பிக்கையின் துளிர் என்ன செய்யும், தோன்றும். அல்லேலூயா. இதான் கர்த்தர் செய்யக்கூடிய பெரிய ஆச்சரியமான காரியம். உத்தரவாக்கியம் இல்லை என்கிற தடை மாறணும். அடுத்தது இந்த மாதிரி சந்தானம் செய்தோம். ஆபிரகாம் சந்ததிக்கு வந்தது சொன்னேன், தாவீது சந்ததிக்கு வந்தது சொன்னேன், ஆரோன் சந்ததிக்கும் அப்படிதான். அவனுக்கும் ஆரம்பத்திலே 4 ஆண் பிள்ளைகள், 2 கர்த்தரால் அடிக்கப்பட்டு செத்து போனார்கள். அந்த முதல் பிரதிஷ்டையின் நாளிலே போச்சு, ரொம்ப சங்கடமாகி போச்சு. ஆனாலும் கர்த்தர் விடவில்லை. இளையாசார், இத்தாமார் என்று 2 கொண்டு ஆண்டவர் திரும்ப அந்த சந்ததியின் ஆசாரிய ஊழியத்தை கொண்டு வந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இளையாசாருக்கு தான் அந்த வம்சாவளி. ஆனால் சாலமோன் ராஜாவுடைய காலத்தில் அந்த சரித்திரத்தில் பார்க்கும்போது ஒரு முறை அது இளையாசாருக்கு சந்ததி இல்லாமல் இத்தாமார் கையில் போச்சு. திரும்ப அதை தாவீதும் சாலமோனும் தான் அதை சரிப்படுத்தினார்னு நினைக்கிறேன். பழையபடி எலியாசருக்கு வந்தது. இதெல்லாம் சரித்திரங்கள். அப்போ எல்லாமே இந்த 3 விசேஷமாய் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் ஆசீர்வாதம், 3 இடையில பிரேக் ஆயிருக்கு. ஆனால் இடையில பிரேக் ஆனதையும் கர்த்தர் அப்படியே விடாமல் மறுபடியும் தூக்கி நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா.
சரி, இன்னொன்று ஜபத்துக்காக இந்த வசனங்கள் எல்லாம் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏசாயா 65:23, அவர்கள் விருதாவாக உழைப்பதில்லை, அவர்கள் துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெறுவதும் இல்லை, அவர்களும் அவர்களோட கூட அவர்கள் சந்தானமும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாயிருப்பார்கள். அல்லேலூயா. சந்தானமே இல்லை என்கிற ஒரு பிரச்சனை, சந்தானம் அழிந்து போகிற அல்லது திடீரென்று முறிக்கப்பட்டு போகிற ஒரு பிரச்சனை. இப்போ மூணாவது ஒரு பிரச்சனை என்னென்னா, சந்தானம் இருக்கு ஆனால் வேதனையும் துன்பத்தையும் தந்து கொண்டே இருக்கிறது. அது ஆசீர்வாதமாக இருக்க வேண்டிய சந்தானம், சந்ததி, அது நமக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டிய சந்ததி, நமக்கு மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் தர வேண்டிய சந்ததி. ஆனால் அந்த சந்ததி இப்போ என்னத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு, நமக்கு துன்பத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறது. சில பிள்ளைகளுடைய சீர்கேடுகள், தவறான முடிவுகள், கெட்ட நடக்கைகள், கீழ்ப்படியாமைகள், இப்படிப்பட்டவைகளால் பெற்றோர் அனுபவிக்கிற வேதனைகள் அதிகம், அப்படியும் இருக்கிறது. இப்படிப்பட்ட பிரச்சனையில் இருக்கிறவர்களும் நான் ஜெபிக்க வேண்டும், கர்த்தர் நிச்சயமாக கிரியை செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த மாதிரிப்பட்ட சந்தானத்தினுடைய காரியங்களை வைத்து நாம் ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் அநேக வசனங்கள் இருந்தாலும் நமக்கு இது போதும் என்று நினைக்கிறேன். இன்றைக்கு நம்ம ஜெபம் பண்ண போறோம். இப்ப ஜெபம் பண்ணும்போது நான் சொல்லுகிற வார்த்தைகளை வைத்து நீங்க என்ன செய்யுங்க, ஊக்கமா போராடி ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை உங்கள் சந்ததிகளுக்கு சில தடைகள் இருக்கலாம், நான் சொன்ன விஷயங்கள்ல இருக்கலாம், அல்லது இப்ப கிருபையினால நல்லா தான் இருக்கு, அப்படிப்பட்டவர்களும் ஜெபம் பண்ணணும். ஏன்னா சாத்தான் எப்பொழுதும் இந்த தெய்வபக்தி உள்ள சந்ததியை கெடுப்பதற்கே முயற்சி எடுப்பான். கிறிஸ்துவின் சந்ததிக்கு எதிராகவே தன்னுடைய ஆயுதங்களை என்ன செய்வான், எப்பொழுதும் ஆயத்தம் பண்ணுவான். அதனால இப்பொழுது நன்றாயிருக்கு என்று சொல்லுகிறவர்களும் இந்த வேளை, ஏன்னா என்றைக்கும் நம்ம இதுக்கெல்லாம் ஜெபமிட மாட்டோம், இன்றைக்கு ஆண்டவர் இந்த எண்ணத்தை உள்ளத்தில் போட்டதுனால நான் இதை ஜெபக்குறிப்பாக வைக்கிறேன், நிச்சயமாய் சில கிரியைகளை செய்வார், ஆனால் எனக்கெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் சும்மா என்ன செய்யண்டாம், இருக்க வேண்டாம். வருங்காலத்தை நினைத்து நீங்களும் போராடி ஜெபிக்கணும். ஊழியக்காரர்களும் நல்லா போராடி நம்முடைய விசுவாச சந்ததி, கிறிஸ்துவின் சந்ததி, சபைக்கு வரக்கூடிய மக்கள் இந்த ப்ராப்ளம்ஸ்ல இருந்தெல்லாம் விடுதலை பெற வேண்டும் என்று நீங்களும் போராடுங்கள். ஒரு 5-10 நிமிடங்கள் போராடி ஜெபிக்கலாம். எல்லாரும் கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். குறிப்பாக உங்கள் சந்ததி அதை முன் வைத்து இந்த வேளையில் ஜெபம் பண்ணுங்கள். ஹாலலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். Hallelujah, 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 Hallelujah. Praise the Lord. தேவனே, எங்கள் சந்தானம் பெருகும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் சந்தானம் பூமியின் பூண்டுகளைப் போல உறுதியாய் நிலைநிற்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆசீர்வாத வார்த்தைகள் ஆமேன் ஒவ்வொரு சந்ததியின் மேலும் இறங்க வேண்டும். உமை விசுவாசித்து பின்பற்றுகிற பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் தகப்பனே இந்த ஆசீர்வாதங்கள் வந்து இறங்கும்படியாய் தேவ சமூகத்திலே கெஞ்சுகிறோம் தகப்பனே. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. என் தகப்பனே இறங்கும், என் தகப்பனே இறங்கும். இந்த விண்ணப்பத்தை இந்த நாளிலே ஆண்டவர் நினைப்பூட்டினீர். ஆகவே நீர் கண்டிப்பாக இந்த விண்ணப்பங்களை அங்கீகரித்து இன்றைக்கு எல்லா குடும்பங்களிலும் ஒரு கிரியை செய்ய வேண்டும் ஐயா. எல்லா குடும்பங்களிலும் தேவனுடைய ஒரு பலமான கிரியை. ஆமீன். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. என் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய கிரியை விளங்க பண்ணும்படி ஜெபிக்கிறோம், விளங்க பண்ணும்படி ஜெபிக்கிறோம். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. வல்லமை உள்ள தேவன் பெரிய காரியங்களை செய்வீராக. ஆமீன். ஸ்தோத்திரம். எங்கள் சந்ததியின் மேலும் அது ஆவி ஊற்றும் ஐயா. உமது ஆசீர்வாதத்தை எங்கள் சந்தானத்தின் மேல் ஊற்றுமையா. ஹாலேலூயா, ஹாலேலூயா. எங்கள் சந்ததியில் ஒருவராயிலும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறாதவர்களாய் காணப்படாதபடி எல்லாரையும் அது ஆவியினால் நிரப்பணுமே, எல்லாரையும் அது ஆவியினால் நிரப்பணுமே. அன்பு தகப்பனே, பரலோக முத்திரை பெற்றவர்களாக எடுத்துக்கொள்ளப்படுவோம், கிறிஸ்துவின் நாளில் கிறிஸ்துவை சந்திப்போம் என்கிற முத்திரையாகிய பரிசுத்த ஆவியை பெற்றவர்களாக ஓ
ஒவ்வொருவரையும் மாற்றுங்கப்பா, ஒவ்வொருவரையும் மாற்றுங்கப்பா. எங்கள் இளைஞர்கள், வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள் எல்லாரையும் உமது ஆவியால் நிரப்பும் ஆண்டவரே. உமது ஆவியால் நிரப்பப்பட்டவர்களாக, உமது ஆவியினால் வழி நடத்தப்படுகிறவர்களாக, ஓ க்ளோரி, ஹல்லேலூயா, ஆமென், தேவனுடைய புத்திரராக காணப்படும்படி ஆண்டவர் நிரப்பும், நிரப்பும், நிரப்பும். அபிஷேகத்தால் எல்லாரையும் நிரப்ப வேண்டும். ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, வசனத்தின் ஆசீர்வாதங்கள், பரிசுத்த ஆவியின் ஆசீர்வாதங்கள் அப்பா திரளாய் திரளாய் மேன்மையாய் எங்கள் மேலும் எங்கள் சந்ததி சந்தானத்தின் மேலும் இறங்கும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஐயா. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், பூமிக்குரிய நன்மைகள், பரலோகத்தில் பொக்கிஷம் சேர்ப்பது என்று எல்லாவித ஆசீர்வாதங்களால் அப்பா, அழியாத ஆசீர்வாதங்களால், நித்தியம் வரைக்கும் நிலை நிற்கிற ஆசீர்வாதங்களால் எங்கள் சந்ததியை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். பேழைக்குட்பட்ட நோவாவின் சந்ததியை போல எல்லாரும் பேழைக்குட்படத்தக்கதாக ரட்சிப்புக்குள் வரும்படியாய், கிறிஸ்துவுக்குள் வரும்படியாய், ஞானஸ்நானம் பெறும்படியாய், ஓ க்ளோரி டு காட், கிரியை செய்யும்படி ஜெபிக்கிறோம். யோசுவாவின் சந்ததியை போல நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். அந்த வார்த்தையின்படியும் எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை ஆமென் கர்த்தரை ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிற மக்களாக, மக்களாக, கணவன் மனைவி பிள்ளைகள் அனைவரும், 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 மகன் மகள், மருமகன் மருமகள் எல்லாரும், பேர பிள்ளைகள் எல்லாரும் கிறிஸ்துவை ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிற கூட்டமாக ஆமீன், யோசுவாவின் சந்ததியாக ஒவ்வொருவரை மாற்றும் தகப்பனே. லிபாரா கமா சந்தூனா ரியாலபா கரா துனா ஷலா. இந்த ஜப வேளையில் இவைகளுக்கு இருக்கிற தடைகளை நீர் மாற்றும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். கர்த்தருடைய கிரியை வெளிப்படும்படியாய் வேண்டிக்கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலர், என் பிள்ளைக்கு விவாகம் ஆகவில்லையே, என் பிள்ளைக்கு ஒரு மாப்பிள்ளை கிடைக்குமா, என் மகனுக்கு ஒரு பெண் கிடைக்குமா என்று சொல்லி ஏக்கத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கிறவர்களும் உண்டு. எல்லாரும் சேர்ந்து அதற்காகவும் ஜெபிப்போம். ஆமீன். விவாகங்கள் நடக்கணுமே, கர்த்தர் நியமித்த விவாகங்கள் நடக்கணுமே. ஈசாக்கின் தேவனே, ரெபெக்காளின் தேவனே, விவாகங்களை நடத்தி வைக்கிற கர்த்தாவே, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று லாபான் வீட்டிலே உரைக்கப்பட்ட வார்த்தை இன்று ஜெபித்துக் கொண்டிருக்கிற சம்பந்தப்பட்டவனுடைய பிள்ளைகளுடைய வீட்டிலும் உரைக்கப்படத்தக்கதாக இன்று ஒரு கிரியை நடப்பியும் கர்த்தாவே, இன்று ஒரு கிரியை நடப்பியும் கர்த்தாவே. ஓ ஹல்லேலூயா. என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று ஆபிரகாம் ஊழியக்காரன் அந்த லாபான் வீட்டில் வைத்து சொன்னானே, பெத்துவேல் வீட்டில் வைத்து சொன்னானே, அது போன்ற ஒரு வார்த்தை ஆண்டவரே இப்படிப்பட்டவருடைய வீட்டிலே காணப்படட்டும், கேட்கப்படட்டும். ஹல்லேலூயா. எல்லாரும் உணர்ந்து ஜெபியுங்கள். சும்மா ஏனோ தானோன்னு ஜெபிக்க கூடாது. கர்த்தர் உணர்த்தி ஜெபிக்கிற ஜெபம் ஊக்கமா ஜெபிக்கணும், உண்மையா ஜெபிக்கணும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எளிய ஜெபத்திற்கு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஒருத்தர் கூட இது எனக்கு சம்பந்தப்படாததுன்னு சும்மா இருக்க கூடாது. எல்லாரும் ஜெபம் பண்ணணும், போராடணும். ஹல்லேலூயா. சோதரம் 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 சோதரம், விவாகத்துக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஏற்ற துணைகளை தருவீராக நாதா, ஏற்ற துணைகளை தருவீராக நாதா. எங்களிடத்திலும் எத்தனையோ பேர் ஜெபிக்க கேட்கிறார்கள் அப்பா, பாருங்கள் என்றும் சொல்லுகிறார்கள் அப்பா. என் தகப்பனே, அந்த குடும்பங்களுக்கு இறங்க வேண்டும். இந்த ஜெபத்தின் புண்ணியத்தினாலே அநேகருடைய ஆமீன் வாழ்வு, ஆமீன் விவாக காரியம் நடந்தது, சரியானது என்று கேள்விப்படத்தக்கதாய் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வீராக. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்ததி உண்டாகாதபடி இந்த இடத்திலேயே தடை பண்ணி போட்டிருக்கிற குடும்பங்களிலே இந்த தடைகளும் கட்டுகளும் அவிழ்க்கப்படும்படியாக தேவ சமூகத்தில் போராடி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ரத்தம் ஜெயம். பிசாசின் கிரியைகள் அழியட்டும், அந்தகாரத்தினுடைய தடைகள் உடைக்கப்படட்டும். ஓ பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ரூத்துக்கு ஒரு போவாசை எழுப்பினவரே. சிலர் தங்கள் பிள்ளைகளுக்கு மறுவாழ்வுக்காய் காத்திருக்கிறார்கள் அப்பா, அந்த மறுவாழ்வு உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறோம், மறுவாழ்வு உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறோம். என் தேவனாகிய கர்த்தர் வல்லவர், இளம் விதவைகளை கண்ணோக்கி பார்க்கணுமே, மறுவாழ்வு கொடுக்கணுமே நாதா, சந்தான சேதங்கள் வராதபடி, ஆமீன், சந்ததிகள் எழும்ப கூடாதபடி, இப்படி இருக்கிற தடைகளை என் கர்த்தர் முறியடிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம்.
லிபாலபோகபாலா சந்தோரா தூரபாலபோகபௌரியா முறியடித்துவிடும், முறியடித்துவிடும். விவாகங்களில் இருக்கிற தடைகளை முறியடித்துவிடும். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே எந்த குடும்பம் இந்த பாரத்தோடு இருக்கிறதோ இன்றைக்கு ஒரு விடுதலை வருவதாக ராஜா, இன்றைக்கு ஒரு விடுதலை வருவதாக ராஜா. லிபாலபோகபாலா சதர தூரபத ரக்கல வரபதுராஷதலாரி அந்தல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனே, புத்திர பாக்கியத்துக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் ஐயா. எந்தெந்த குடும்பங்களில் புத்திர பாக்கியம் இல்லையோ, ஆண்டவரே வருடங்கள் போய்கொண்டிருக்கிறதே ராஜா, இறங்கும் ஐயா, இறங்கும் ஐயா, இறங்கும் ஐயா, இறங்கும் ஐயா, இறங்கும் ஐயா. இந்த ஜபவேளையில் ஒரு அற்புதம் நடக்கணுமே தகப்பனே. இந்த ஜபவேளையிலே சந்ததிகளை ஆசீர்வதிக்கிற தெய்வமே, ஓ ஹல்லேலூயா. சந்ததியை பெருக பண்ணுகிறவரு, சந்ததியை பூமியின் பூண்டுகளை போல நிலைநிறுத்துகிறவர், ஒரு புத்திர பாக்கியம் கொடும் ஆண்டவர், புத்திர பாக்கியம் கொடும் ஆண்டவர். அன்னாளை ஆசீர்வதித்த கர்த்த, சாராளை ஆசீர்வதித்த கர்த்த, ரெபெக்காளை 20 ஆண்டுகள் தாண்டி ஆசீர்வதித்த கர்த்த, ராகேலை நினைத்தருளின கர்த்த, மனோவாவின் மனைவி நினைத்தருளின கர்த்த, ஓ சகரியாவை எலிசபத்தை நினைத்தருளின கர்த்த, ஒரு அற்புதம் நடப்பிப்பீராக ராஜா. ஓ அதற்கு இருக்கிற தடைகள் அங்கே முறிக்கப்படும், முறிக்கப்படுவதாக. சரீரத்தில் இருக்கிற பலவீன கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்படுவதாக. எல்லா மந்திரவாத பில்லிச்சூனிய கட்டுகள், எதிர் ஆயுதங்கள், அந்தகாரத்தினுடைய தடை ஆயுதங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அழிந்து போவதாக. ஆமென். கருவை கலைத்து விடுகிற பொல்லாத ஆவிகளின் கிரியைகள், கரு உருவாகாதபடி செய்கிற சபிக்கப்பட்ட ஆவியின் கிரியைகள் இயேசு கிறிஸ்து அதிகாரம் உள்ள நாமத்தினாலே இந்த வேளையில் முறியடிக்கப்படுவதாக. உம்மை பின்பற்றுகிற பிள்ளைகள், உம்மை நேசிக்கிற பிள்ளைகள், உம்மை நம்பி கூப்பிடுகிற பிள்ளைகள், ஒவ்வொருவருடைய வாழ்விலும், அவர்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்விலும் இந்த அற்புதம் நடப்பதாக ராஜா. என் கருவில், ஆமீன், என்னுடைய கற்பப்பையில் கரு தங்கவில்லை என்று வேதனைப்படுகிற ஒவ்வொருடைய சரீரத்திலும் இந்த அற்புதம் நடப்பதாக, இந்த அற்புதம் நடப்பதாக, இந்த அற்புதம் நடப்பதாக. ஓ க்ளோரி டு காட். நீர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை, ஆமீன், சுமக்கிற, ஆமீன், அனுபவத்தில் அவருடைய கற்பப்பைகளை உறுதிப்படுத்துவீர், எல்லா பலவீனங்களை நீக்குவீராக, எல்லா இழப்புகள் நஷ்டங்களை மாற்றுவீராக. கர்த்தாவே அற்புதம் செய்யும், கர்த்தாவே அற்புதம் செய்யும். லிபால கபாலா துரா சந்து நாம் அவரியாலியா. அதிக மருத்துவத்தினாலே கெட்டு போயிருக்கிறவருடைய சரீரத்தின் அவயவங்களை கர்த்தர் பலப்படுத்தி அருளோ. எப்படியாவது எனக்கு ஒரு பிள்ளை கிடைக்காதா என்று சொல்லி எங்கெங்கோ ஓடி மருத்துவம் எல்லாம் செய்து இன்றைக்கு அதனுடைய பின்விளைவுகள், அதனுடைய பக்க விளைவுகள், இவைகளால் பாதிக்கப்பட்ட ஸ்திரீகள் இருக்கிறார்கள் அப்பா. அவர்களையும் கண்ணோக்கி பார்க்கணுமே, அவர்களுக்கு ஒரு அற்புதம் நடத்தணுமே கர்த்தாவே. க்ளோரி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தானத்தை முறிக்கிற, சந்தானத்தை அறுக்கிற பொல்லாத ஆவிகளுக்கு விரோதமாய் போராடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாமின் சந்ததியிலோ, ஆமீன், ஆரோனின் சந்ததியிலோ, தாவீதின் சந்ததியிலோ திடீரென்று சத்துரு புகுந்து சந்தான சேதத்தை உண்டு பண்ணினார், சந்தானத்தினுடைய தொடர்ச்சியை முறித்தார். ஆமீன். அப்படி யார் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அன்பு தகப்பனே, அந்த குடும்பங்களில் கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக, கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது இறங்குவதாக, அந்த போராட்டங்கள் நீங்குவதாக, அந்த கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக, அந்த முறிக்கப்பட்ட இடத்தை மறுபடியும் நீர் துளிர்க்க செய்கிற வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறீரப்பா. என் ஆண்டவர் அப்படி ஒரு வல்லமையான கிரியை அந்த குடும்பங்களுக்கு செய்தருளும் என்று ஜெபிக்கிறோம். ரிபால கமாரபௌஷந்தலா. இந்த பொல்லாத ஆவிகளை துரத்தி ஜெபிக்கலாம். அம்மை நாமே நாமே. ஹல்லேலூயா. எந்த குடும்பத்திலே கர்த்தருடைய நோக்கம்
வசனம் நிறைவேற முடியாதபடி ஆமென் இப்படிப்பட்ட சீர்கேடுகள் இருக்கிறதோ, சாத்தான் எங்கே உடைத்து போட்டிருக்கிறானோ அந்த உடைவை கட்டி சரி பண்ண கர்த்தர் வல்லவராய் இருக்கிறீர். அந்த பொல்லாத ஆவிகளின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழியட்டும். அந்த சாத்தானின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தந்திரங்கள், சாத்தானின் எதிர் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கப்படுவதாக. தொடர் மந்திரவாதங்கள் இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கப்படுவதாக. என் கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. என் கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. என் கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. அந்த குடும்பங்களிலே சந்தான ஆசீர்வாதம் மறுபடியும் துளிர் விடுவதாக. தகப்பனே, துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெற்ற அனுபவத்தில் இருக்கிறவர்கள், ஐயோ பிள்ளை வேண்டும் என்று கேட்டு கர்த்தர் தந்தி, ஆனால் இந்த பிள்ளையினாலே இன்றைக்கு அனுபவிக்கிற வேதனை தாங்க முடியவில்லை என்று கூக்குரலிட்டுக் கொண்டிருக்கிற தகப்பன்மாருக்காக, தாய்மாருக்காக, ஆமீன் முதியோர்களுக்காக கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறோம். கர்த்தாவே, துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெறுவதில்லை, துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெறுவதில்லை. இந்த ஆசீர்வாதம் எல்லா சந்ததிகள் மேல் வருவதாக, எல்லா குடும்பங்கள் மேல் வருவதாக. குடிக்கு அடிமையானதினாலே, கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமையானதினாலே ஆண்டவரே தீமைகளை உண்டு பண்ணி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த துன்பம் உண்டாக்குகிற பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தில் திருந்துவார்களாக, மனம் திரும்புவார்களாக, கர்த்தருடைய ரட்சிப்பையும் அந்த பாவங்களிலிருந்து விடுதலையும் பெற்றுக் கொள்வார்களாக. Glory to God, glory to God. என் தேவன் அற்புதங்களை நடப்பியும், என் தேவன் அற்புதங்களை நடப்பியும். ஆண்டவரே பிள்ளைகளுடைய வாழ்வில் இருக்கிற தவறுகளை மாற்றுவீராக ராஜா. ஓ கர்த்தர், புது வழிகளை திறப்பீராக என்று ஜெபிக்கிறோம். பெற்றோருக்காகவும் ஜெபிக்கிறோம். பெற்றோரிடத்தில் இருக்கிற தவறுகளை மன்னிப்பீராக ராஜா. பெற்றோர்களிடத்தில் இருக்கிற தவறுகளை மன்னிப்பீராக ராஜா. பெற்றோருடைய தவறுகளினாலே இப்படிப்பட்ட சந்தான சேதங்கள் உண்டாயிருக்கும் என்றால் அவர்களுக்கும் மன்னிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லாரையும் மன்னிக்க தயவிருத்த கர்த்தாவே, அற்புதங்களை செய்யும், அதிசயங்களை செய்யும் என்று ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி கர்த்தரை துதிப்போம். எரிகோ கோட்டை உடைந்தது போல சந்தான சேதங்களை உண்டு பண்ணுகிற கோட்டைகள், தடைகளை உண்டு பண்ணுகிற கோட்டைகள் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே உடைக்கப்படுவதாக, உடைக்கப்படுவதாக, உடைக்கப்படுவதாக. பிள்ளைகளுடைய கல்விக்கு விரோதமாய் போராடுகிற அந்தகார வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் அழிந்து போகட்டும். பிள்ளைகளுடைய வேலை வாய்ப்புகளுக்கு விரோதமாய் போராடுகிற அந்தகார வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்பட்டு போகட்டும். ஆமீன். எங்கள் சந்ததி பூமியிலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய், ஆமீன் ஆண்டவரே, பூமியின் தூளை போல, ஆமீன், வளமுள்ள சந்ததியாய் மாறட்டும், செழிப்பான சந்ததியாய் மாறட்டும், கடற்கரை மணலை போல வளம் நிறைந்த சந்ததியாய் மாறட்டும், வானத்து நட்சத்திரங்களைப் போல கர்த்தருக்காய் பிரகாசிக்கிற சந்ததியாக மாறட்டும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமீன். ஒரு குறிப்புக்காக ஜெபம் பண்ணி நான் ஜெபத்தை முடிக்கிறேன். நம்முடைய சபையில் எத்தனையோ ஊழியங்கள் செய்கிறோம். குறிப்பாக இந்த வட இந்திய மக்கள் இப்போ நிறைய பேர் இங்கே வந்து வேலைகளுக்கு வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு ஊழியம் செய்யணும்னு ரொம்ப ஆசைப்பட்டோம். சில முயற்சிகள் எடுத்தோம். ஒன்று சமயம் சிலர் இங்கே வருவார்கள், அப்புறம் நிற்க மாட்டார்கள், போய்விட்டார்கள். அப்படி இருக்கும் பொழுது நான் கடந்த அந்த போலீஸ்காரில் நடத்தின முழுரோ ஜெபத்து போயிருந்தேன். அங்கே ஒரு தம்பியை ஜெபம் நடத்த விட்டாங்க. ஒரு 20 நிமிஷம் அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஜெப குறிப்பு, வட இந்தியாவுக்கு நம்ம மிஷினரிகளை அனுப்புகிறோம், இப்போ அங்கேருந்து ஆண்டவர் ஆத்மாக்களை இங்கே அனுப்பி தர்றாரு, அவங்கள ரட்சிப்புக்குள்ள நடத்தணும்னு ஜெபிக்கிறதுக்கு அவனை விட்டாங்க. அவன் ஒரு ஹிந்திக்கார தம்பி, அவன் அப்படி வந்து ரட்சிக்கப்பட்டு நல்லா ஊழியம் செய்கிறான். தமிழ்லேயே பேசினான், 20 நிமிஷம் தமிழ்லே ஜெபம் நடத்தினான். அவனுக்கு தமிழ் நமக்கு தெரியும், இது வேற தமிழ்னு சொல்லி. ஆனால் அவன் அழகாக ஜெபம் நடத்தி எனக்கு ரொம்ப பாரமாக இருந்த அந்த மேடையில் வச்சு, ஆண்டவரே எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தரமாட்டீரா அப்படின்னு கேட்டேன். அடுத்த வாரம் நினைக்கிறேன் நம்ம சபையில் பிரதர் செல்வன் சுந்தரராஜ் அவர்கள்
வேலை பார்க்கிற தொழிற்கூடத்தில் அநேக ஹிந்திக்காரங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு ஊழியம் செய்யணும்னு சொல்லி கேட்டார். அப்புறம் எல்லாம் பேசி ஒழுங்கு செய்து நாளை தினம் சாயங்காலம் 6 மணிக்கு சடையால்புதூர் சபையில் வைத்து அந்த ஆராதனை, ஹிந்தி ஆராதனையை நடத்த போகிறோம். அவங்கள எல்லாம் வண்டி பிடிச்சி இங்கே கொண்டு வர முடியாது, தூரம். ஆகவே சடையால்புதூர் சபையில் ஒழுங்கு பண்ணி நம்முடைய பிரதர் பிரின்ஸ் ராகுலண்ட், அவர் ஹிந்தி தெரியும், எனக்கு முன்னால் ஜெபம் நடத்தினவர், அவர் போய் அவர்களுக்கு ஒரு ஆராதனை நடத்த போகிறார். 5 பேர் விசுவாசிகளாக இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன். அவர்கள் நாளைக்கு வருவார்கள். அப்புறம் அவர்கள் மூலம் மற்ற மக்களையும் நாம் சந்திக்கணும். அந்த ஆராதனைக்காக, அந்த ஊழியத்துக்காக எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஹாலேலூயா. பிதாவே, நாங்கள் மிஷனரிகளை பல தேசங்க பல பகுதிகளுக்கு அனுப்புகிறோம், ஆனால் இப்பொழுது கர்த்தர் அங்கிருந்து அநேக ஆத்மாக்களை இங்கே அனுப்புகிறீரப்பா. இவர்களை நாங்கள் விட்டுவிடாமல் கர்த்தருக்காய் ஆதாயப்படுத்துவதற்காக தேவன் ஒரு சரியான கிரியை நடப்பிக்க வேண்டும். நாங்களும் விரும்பினோம், ஜெபித்தோம், இப்பொழுது ஒரு வாசலை திறக்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். இந்த வாசலுக்குள்ளே நாங்கள் பிரவேசித்து ஆத்மாக்களை சுதந்தரித்து கொள்ளத்தக்கதாய் வழி நடத்தும் ஐயா. நாளை மாலை 6 மணி அந்த சடையால் புதூரில் நடக்கிற ஹிந்தி ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதியும். வருவேன் என்று சொன்ன அந்த சகோதரர்கள் எல்லாரும் தவறாமல் வரும்படி உதவி செய்யும். 5 அல்ல, அதிகமானவர்கள் நாளைக்கே வரட்டும் ஆண்டவரே. இன்னும் அநேகர் கூடி வரட்டும். பிர பிரின்ஸுக்காக ஜெபிக்கிறோம். விசேஷித்த அபிஷேகத்தை கொடும், விசேஷித்த கிருபைகள் வரங்களை கொடும், விசேஷித்த ஆத்மா தாகத்தை கொடும். அந்த மக்களுக்கு ஆராதனை நடத்தவும், அந்த மக்களுக்கு ஒரு மேய்ப்பனாக அந்த ஊழியத்தை ஆண்டவரே அந்த மக்களுக்கு செய்யவும் விசேஷித்த கிருபை கொடுக்க ஜெபிக்கிறோம் ஐயா. இது போன்ற அநேக சகோதரர்களை எங்களுக்கு எழுப்பித்தாரோ ஆண்டவரே. இந்து மொழியிலே ஆராதனை நடத்துகிறவர்கள், இந்தி மொழியிலே பேசி பழகிறவர்கள், அப்படிப்பட்ட சகோதரங்களை சகோதரிகளை எழுப்பி தந்து இந்த ஊழியங்களை இன்னும் வெற்றியாய் செய்ய கிருபை அருளுவீராக. கடந்த நாட்களை போல முயற்சி வீணாய் போகவே கூடாது கர்த்தாவே. இந்த முயற்சி கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்டதாய் ஆசீர்வாதமானதாய் வருகை மட்டும் நடக்கிற ஊழியமாய் ஆசீர்வதித்து தருவீராக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, இன்று தேவ சமூகத்தில் கடந்து வந்து ஜெபித்த ஒவ்வொரு ஜெப விஷயங்களையும் கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதித்து பெரிய காரியங்களை தேசத்திலும் ஸ்தாபனத்திலும் சபையிலும் சமுதாயத்திலும் செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். அது மட்டுமல்ல, விசேஷமாய் ஜெபிக்கிறவர்கள் ஆண்டவரே, இந்த சபையை சேர்ந்த விசுவாச மக்கள் எல்லாருடைய வாழ்விலும் பெரிய கிரியைகள் வெளிப்படட்டும் தகப்பனே, பெரிய கிரியைகள் வெளிப்படட்டும். குறிப்பாக இன்றைக்கு சந்ததி சந்தான ஆசீர்வாதத்திற்கான காரியங்கள், அது எதிரடையான தடைகள் மாற வேண்டும் என்றும் கர்த்த சமூகத்திலே சற்று போராடி ஜெபித்தோம். இன்றைக்கு நிச்சயமாய் அப்படிப்பட்ட காரியங்கள் எந்தெந்த குடும்பத்திலே என்னென்ன ரீதியில் இருக்கிறதோ எல்லா குடும்பங்களுக்குள்ளும் கர்த்தர் இறங்கி ஒரு பலமான கிரியை நடப்பிக்க நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆசீர்வதியும் பொறுப்படும். நாளை பரிசுத்த ஆராதனை, அதை தொடர்ந்து இங்கே நடக்கிற ஊழியங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கணும். எங்கள் சபையிலே சேர்க்கப்பட வேண்டும் என்று யார் யாரை நீர் முன்குறித்து வைத்திருக்கிறீர்களோ அப்படிப்பட்ட அநேக புதிய குடும்பங்கள் தனிநபர்கள் கடந்து வர உதவி செய்யும், வருகிற நிலைத்திருக்க உதவி செய்யும். ஏற்கனவே இருக்கிற எல்லா விசுவாச குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். சிறியோர் முதல் பெரியோர் வரையிலான எல்லா தெய்வ மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக, பரிசுத்த சந்ததியாக, தேவ மகிமையின் நிறைவை பெற்ற சந்ததியாக எழும்பி பிரகாசிக்க எல்லாருக்கும் கிருபை அருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உங்க வல்லமையுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதி கனம் மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்கள் சந்ததிகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.